நம்ம கூட தேவன் எப்போது உங்களோடு பேசுவார், தேவனோட குரல் உங்களுக்கு எப்போ கேட்கும் அப்படி என்பதை பார்க்கலாம். அதுக்காக எடுத்துக்கொண்ட பகுதி என்னன்னு பார்க்கும்போது, மார்க் சுவிசேஷத்தில் நம்ம 1 அதிகாரத்தில் 10-11 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து ஜலத்திலிருந்து கரையேறின போது வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல தம்மில் இறங்குகிறதையும் கண்டார். அன்றும் நீ என்னுடைய நேசகுமாரன் உண்மையில் பிரியமாயிருக்கு என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. அந்த என்னுடைய சுகுமாரன் என்பதற்காக கேட்ட பிசாசானவன் அப்படியாக இயேசுவை கொண்டு வனாந்தரத்தில் பல விதமான சோதனையும் செய்தாரு. அதான் செய்தாங்க. அந்த மாதிரி இந்த நாளில் கூட நம்மோடு கூட எப்போ தேவன் பேசுவார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆதாம் கூட்ட பேசுனது போல நம்ம பாவத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட பேசுவாரு. மோசே கிட்ட சீனாய் மலையில பேசுறது போல நம்மளை கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை நடத்துவதற்காக பேசுவாரு. சாமுவேல் கிட்ட, சின்ன சாமுவேல் கிட்ட, வயதான ஒரு ஏலியோடு படுத்திருக்கும் போது கூட ஏலியை விட்டு விட்டு சாமுவேல் கிட்ட பேசினது போல உண்மையுள்ள உங்ககிட்ட பேசுவார். ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட அவங்க யாரும் செய்ய முடியாத வேலை செய்ய அழைப்பதற்காக கூட பேசுறது போல உங்ககிட்ட பேசுவார். பவுல் ஒரு மூர்க்க ஒரு மிருகமாக கடந்து போய் ஜனங்களை அழிக்க நினைக்கும் போது, சுயநீதி அல்ல தேவ நீதினால் ரட்சிக்கப்பட முடியும் என்பதற்காக கூட நம்மளோட கூட பேசுவார். இதனால கூட பார்க்கும்போது தேவன் முதலாவது ஆதாம் கிட்ட எப்படி பேசுறாரு சொல்லி பார்க்கலாம். தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஆதாம் ஒளிந்து கொண்டான். ஏனென்றால் தேவன் வருட சத்தம் கேட்ட உடனே அப்போ தேவன் கர்த்தர் தேவனா கர்த்தர் ஆதாமை நோக்கி நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டாரு. அதுக்கு அவன், நான் தேவனோட சத்தத்தை கேட்டு தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால பயந்து ஒளிந்து கொண்டேன். இப்படிதான் ஒரு பாவியும் தன் நிர்வாணமாக அவலட்சணம் காணப்படுறதுனால அந்த தோஷம் அவன்கிட்ட அவனை அழைக்கழிப்பதனால தேவன்கிட்ட வராமல் தன்னை தற்காத்து கொண்டு அவனை ஒளிந்து கொள்கிறான். அப்படிப்பட்ட நேரத்துல தேவன் நம்மளை கைவிடுகிறவர் இல்லை. அவன் வந்து நம்ம கிட்ட வந்து பேசி நம் பாவத்தை உணர்த்தி நம் பாவத்திலிருந்து நம்மை காப்பதற்காக வெளிப்படுத்த வெளியே கொண்டு வருவதற்காக நம்மகிட்ட நிச்சயமாக பேசுவாரு. அப்படி பேசும் பொழுது நம்ம உடனடியாக அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். அவரகம் ஆதாம் அப்படியாக தன் பாவத்தை உடனே ஒத்துக்கொள்ளாம, நீங்க கொடுத்த நீங்க தான் காரணம், நீ கொடுத்த நீங்க எங்கிட்ட கூட வாழ்வதற்கு கொடுத்த பெண்ணு தான் காரணம் என்று சொல்கிறான். அப்புறம் இறுதியில் அவன் தன் பாவத்தை ஒத்துக்கொள்கிறான். அதே மாதிரி ஆதாம் ஏவாள் கிட்டேயும் கேட்கிறாரு. ஏவாள் கிட்ட இறுதியாக நான் இல்லை சாத்தான் தான் காரணம் சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளோட பாவத்தை அறிக்கையிட்டு ஒத்துக்கொள்ள வைப்பதற்கு நிச்சயமாக ஆண்டவன் நம்ம கிட்ட பேசுவார். அப்போ நமக்கு வேண்டிய தண்டனை கூட கொடுக்க என்ன என்பதை வெளிப்படுத்துவார். அதே நேரத்தில் அதிலிருந்து மன்னிப்பை கொடுத்து அதிலிருந்து நம்ம ரட்சிப்பையும் கட்டளையிட்டு கொடுப்பார். அதனால இந்த நாளில் நீங்கள் பாவம் செய்து ஒளிந்து கொண்டதுன்னா ஆண்டவன் உங்ககிட்ட சொல்லுகிற பேசுகிற நேராக பேசுகிறாரு. இனி பாவத்தில் இருக்காதீங்க, அதுலேருந்து வெளியில் வந்து உங்ககிட்ட பேசுறாரு. அடுத்தது எப்போ பேசுவார் என்று மோசே கிட்ட சீனாய் மலையில் பேசினாரு. அப்படி அவர் ஜனங்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க. அப்ப மேகம் சூழ்ந்து கொண்டது சீனாய் மலையில. மேகத்திலிருந்து தேவனும் பேசுறாரு. மோசையும் மேகத்திலிருக்க தேவன் கிட்ட பேசுறாரு. அதை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. இதன் மூலமா எகிப்தில் இருந்து வெளியரங்கமாக மோசே உங்களை கொண்டாரு. இனி ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் தான் உங்களை நடத்துவாரு. நீ அவர் மேல் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோசே கிட்ட ஆண்டவர் பேசினாரு. இப்படிதான் உங்களை கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக நடத்த வைக்க வேண்டும் என்றால் உங்களோடு கூட முகமுகமாக தேவன் பேசுவாரு. அடுத்து சாமுவேல் கிட்ட பேசினாரு. சாமுவேலும் அப்படியா ஏலி ஏலி கூட படுத்திருக்காரு. ஏலி ரொம்ப வயசாயிடுச்சு. அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றதுக்காக வாலிப பிள்ளையாக சாமுவேல் அவன் கூட படுத்திருக்கிறார். அப்போ தேவன் அப்படியாக 3 முறை சாமுவேலை சாமுவேல் என கூப்பிடும் போது சாமுவேல் ஏலிக்கு தான் ஏதோ கூப்பிடுறாரு, ஏதோ உதவி வேணும்னு நினைச்சாங்க போறாரு. அப்ப இறுதியாக ஏலி சொன்னது போல ஏதோ அவங்க மறுபடியுமாக சாமுவேலை சாமுவேல் என்று கூப்பிட்ட போது அதுக்கு சாமுவேல் சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்றாரு. அதன் மூலமாக அவங்க கீழ்ப்படிதல் ஊழியத்தையும் செய்வான் என்றும் இவன் உண்மை உள்ளவன் என்று அறிந்து யார்கிட்டயும் அந்த நேரத்தில் தேவன் பேசாம தேவ வார்த்தையின் மூலமாக முழுமையாக சாமுவேல் எடுத்து பயன்படுத்தினாரு. தேவ ஜனங்கள் எல்லாருமே தேவ வார்த்தை கேட்பதற்கு சாமுவேல் கிட்ட தான் வந்தாங்களாம். இப்படியாக உங்களை கொண்டு தேவ வார்த்தை மூலமாக பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கும் நேரத்தில் இருண்ட காலகட்டத்தில் உங்களோடு இடைப்பட்டு வசனத்தை பேசுவதற்காகவும் ஆண்டவர் உங்ககிட்ட இடைப்பட்டு பேசுவாரு. 4வது ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட பேசுறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி பேசும்போது 3 காலத்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அவர் தேவனை பார்க்கறாரு, தன்னை பார்க்கறாரு, தன்னை பண்ணவன, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த மக்கள் வாழ்ற நான் இந்த மக்கள் கூட வாழ்றேன் அப்படின்னு கதறுகிறாரு. ஆண்டவர் பாவத்தை நீக்கி விடுகிறார். அதுக்கப்புறம் தேவையை உணர்றாரு. என்ன தேவை? தேசத்துக்கு கர்த்தர் தேவைப்பட்டார். மக்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு ஊழியரை கர்த்தர் விரும்பினார். அப்படியாக அந்த ஊழியம் மிக கடினமான ஊழியம், உங்களுக்கு
செய்தி எல்லாரும் கேட்டு ஆமான்னு கேட்டு இன்னும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னும் காது அடைக்கப்பட்டிருக்கும், இருதயம் மந்தமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு நீ போக வேண்டும். ஏனென்றால் உலக பிரகாரமாக ஒரு வெற்றியை கொடுக்கிற ஊழியம் அல்ல, ஆனா உண்மை உண்டுகளுக்காக செய்யப்படுகிற ஊழியம் என்று சொல்லி கூப்பிடுறாரு. இது அப்போ யார் என் காரியமாக போவான் என்று கேட்டது போது, என்னை அனுப்பும் நான் போகிறேன் என்று இயேசு தீர்க்கதரிசி சொன்னது போல, மிக கடினமான ஊழியத்திற்காக உங்களை அழைப்பதற்காக உங்கள்கிட்ட பேசுவாரு. இறுதியாக பவுல் அப்படியாக தபஸ்கு ஒரு மிருகம் போல கடந்து போய் கிறிஸ்துவர்களை அழிக்க போகும்போது, அவர்கிட்ட இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு நீ ஏன் துன்பப்படுத்துகிறார் என்று சத்தத்தை கேட்கிறாரு. அப்புறம் யார் என்று கேட்டபோது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது கடினமாமே என்பது மூலமாக பவுல் கிட்ட பேசுறாரு. அப்படியாக இந்த உலகத்தில் ஜனங்க, நான் பாவியே அல்ல, நான் நீதிமான், எனக்கு எதுவும் தேவையில்லை என்று முரட்ட ஆட்டமாக போயிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் வெளிப்பட்டு உங்களுடைய சுய நீதினால அல்ல, தேவ நீதினாலே நீ ரட்சிக்கப்பட முடியும் என்பதை சொல்லி ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுப்பதற்கு கூட பேசுவார். அதனால நாம என்ன செய்ய வேண்டும், கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும், பேசுகிறதற்கு பொறுமையா இருக்க வேண்டும், கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறது நீங்க கேட்க முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்ப அதுக்கு நன்றி செலுத்த இந்த நாளை கூட ஆண்டவரே, இது எங்களோடு இடைப்பட்டு பேசுங்கப்பா, நான் உங்க பேச்சை கேட்பதற்கு ஒரு சாமுவேலை போல காத்திருக்கிறோம். நண்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.